அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி மாணவர்கள் புதிய வகுப்புகளுக்கு போயிருக்கிறீங்க இன்னும் ஒரு சில பேர் புதிய வகுப்புகளுக்கும் கல்லூரிக்கும் போகிறதுக்கு காத்திருக்கிறீங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ ஒரு படிப்பை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு வீடியோ ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக முதல் ஸ்டாலின் படிப்பு பற்றி ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் இப்போது படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை படிக்காமலே வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையில் அவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்க படிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கருத்தை அடிப்படையாக வச்சு இன்றைக்கு இணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை உங்களுக்கு சுட்டி காட்டி படிப்பும் உழைப்போம் எந்தளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வலியுறுத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் இன்றைக்கு இணையத்தில் நம்ம பார்க்குற பல வீடியோக்களில் பார்த்தீங்க அப்படின்னா வாலிபர்களுக்கு வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப எளிமையாக வந்து நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் இப்படி இப்படிலாம் ஈஸியாக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பல விதமான வீடியோக்களை வந்து இன்றைக்கி போடுறது நம்ம பார்க்குறோம் அப்போ அதை பார்க்குற பல வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக படிக்காமலேயே அல்லது ரொம்ப உழைக்காமலேயே நம்ம ரொம்ப ஈஸியாக நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்து இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் அல்லது வாலிபர்கள் மத்தியில் இணையம் மூலமாக அல்லது இந்த மாதிரியான யூடியூப் வீடியோ மூலமாக கூட பல நேரங்களில் விதைக்கப்படுறத நம்ம பார்க்குறோம் இப்படி செய்கிறது மூலமாக அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறவங்க அவங்களுடைய வீடியோவை பார்க்குறவங்கள ஒரு விதமான ஒரு மாய வலைக்குள்ளே அல்லது ஒரு மாய உலகத்துக்குள்ளே அவங்கள வச்சிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளேயே வந்து அப்படிப்பட்ட நபர்களை வச்சுருந்து தங்களுடைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு அதிகமான ஆசையை வந்து அவங்க தூண்டி அதன் மூலமாக அந்த வீடியோ போடுறவங்க அவங்க லாபம் அடைகிறாங்களே தவிர உண்மை என்ன அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோவை பார்த்துட்டு படிப்பு அவசியம் இல்லை உழைப்பு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு படிப்போ உழைப்போ இல்லாமல் தோல்வியடைஞ்சி வறுமையை நோக்கி போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் என்னுடைய சேனலில் நான் இந்த மாதிரியான அவேர்னஸ் வீடியோ அப்பப்போ போடுவேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடியவங்க இப்படி இப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய இப்படிப்பட்ட தவறான ட்ரெண்டினால அவங்க ஏமாந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுவேன் ஸோ படிப்போ கடினமான உழைப்போ நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த வீடியோஸில் பொதுவாக பேசப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி அதை தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நினைக்கிறேன் பொதுவாக அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த வீடியோவை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க இங்கே இருக்கிற இந்த மாதிரியான ஒரு வீடியோ நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாளில் அந்த யூடியூப் சேனலில் பயங்கரமாக வந்து நீங்கள் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பல நேரங்களில் யூடியூப்பில் பரப்பப்படும் அதாவது மற்றவங்க பண்ண அந்த கண்டென்ட்டை நீங்கள் சும்மா காப்பி அடித்து நீங்கள் அப்படி போட்டால் போதும் நீங்கள் வந்து நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய ஏமாற்று வேலை வந்து பல நேரங்களில் வந்து இந்த யூடியூப்பில் வந்து சொல்லப்படுது ஆனால் உண்மை அது கிடையாது யூடியூப்பில் நீங்கள் இன்னொருத்தருடைய ஒர்க்கை சும்மா நாளும் காப்பி பண்ணி சும்மா உங்களுக்கு வீடியோவை போட்டு அப்படிலாம் வந்து யூடியூப்பில் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் முன்னேற முடியாது ஒரு காலத்தில் முன்னாடி ஆரம்பித்த காலகட்டத்தில் சும்மா மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டாங்க அந்த அந்த மாதிரியான காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது யூடியூப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க வந்து மற்றவங்க அந்த அவங்க ஒருத்தர் ஒருத்தர் உருவாக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமான பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஸோ இன்னொருத்தருடைய கண்டென்ட்டை நீங்க சும்மா காப்பி பண்ணி உங்களுடைய சேனல்ல நீங்க போட்டு நீங்க வீடியோ வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல்ல வந்து அந்த மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்சவரும் இருந்தாலும் கூட அதுக்கப்புறமா அந்த சேனலை வந்து அவங்க மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு ஆள் செக் பண்ணுவாங்க ஒரு நபர் செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் சேனலில் நீங்கள் பயன்படுத்தி இருக்கிற அந்த வீடியோஸ் அந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுடைய சொந்த சரக்காக இல்லாமல் நீங்கள் சும்மா அங்கங்கே காப்பி பண்ணி போட்டு தான் நீங்கள் அதை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய சேனலை வந்து மானிட்டைசேஷனுக்குள்ளேயே விடமாட்டாங்க ஸோ உங்களோட உழைப்புகள் எல்லாமே வீணாகும் அதனால் அந்த மாதிரி யூடியூப் சேனல்ல இப்போ சம்பாதிக்க முடியாது உங்களுடைய திறமை ஒரு சின்ன ஒரு திறமையா இருந்தாலும் சரிதான் அது உங்களுடைய சொந்த சரக்கா இருக்கணும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாலும் சரிதான் அது நீங்களாகவே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட சேனல் தான் வந்து யூடியூப்ல சக்சஸ் ஆகமே தவிர சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் ஒருபோதும் சக்ஸஸ் பண்ணவே முடியாது அடுத்தத பொதுவாக அந்த மாதிரியான யூடியூப்பில் பார்க்குற ஒரு சில வீடியோக்கள் என்ன அப்படின்னா ஒரு சில மணி ஆப்ஸ் இந்த மாதிரியான மணி ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மணி ஆப் நீங்கள் லாகின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நூறுரூபா வரும் இந்த மணி ஆப்பில் நீங்கள் இதை மட்டும் செஞ்சால் போதும் சும்மா மட்டும் நீங்கள் ஃபார்வர்ட் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுரூபா வரும் இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி இப்படி செஞ்சால் போதும் அப்படி செஞ்சால் போதும் உங்களுக்கு வந்து நிறைய பணமாக வந்து கொட்டும் அப்படிங்கிற மாதிரியான பல தவறான புரிதல்கள் பல தவறான ஆலோசனைகள் வந்து இன்னைக்கு யூடியூப் வீடியோவில் வந்து சொல்லப்படுது இந்த மாதிரியான மணி ஆப் எல்லாமே வந்து ஏமாத்துகிற ஆப் தான் சும்மா வந்து யாருமே வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து முதலாவது உங்களுக்கு புரியணும் சும்மா தங்கிட்ட இருக்கிற பணத்தை தூக்கி சும்மா இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு கேன யாருமே வந்து இங்கே யாருமே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் யாருக்குமே நீங்கள் சும்மா உங்களுடைய பணத்தை எடுத்து ஆயிரக்கணக்கில் உங்களுடைய பணத்தை எடுத்து நீங்கள் சும்மா சும்மா தூக்கி மற்றவங்களுக்கு கொடுப்பீங்களா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க உங்கள்கிட்ட ஒரு பணம் இருக்குதுன்னா சும்மா ஒருத்தருக்கு தூக்கி நீங்கள் ஒரு நூறுரூபா ஐநூறுரூவா அப்படி கொடுப்பீங்களா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அதே மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான மணி ஆப்ஸ் மூலமாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாமே பொய் அதனால் அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததை நான் பார்க்குற மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலை என்ன அப்படின்னா சூதாட்டம் மூலமாக வந்து நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மக்களை என்றைக்கு வந்து மயக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்குது அதுலேயும் ரொம்ப வருந்தத்தக்க விதத்தில் ஒரு சில முக்கியமான யூடியூபர்ஸ் ரொம்ப பிரபலமான நடிகர்கள் அவங்க கூட இந்த மாதிரியான ரம்மி மாதிரியான சூதாட்டம் மாதிரியான விளையாட்டுகளுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர்றதை பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான சூதாட்டம் மூலமாக நீங்கள் எப்பொழுதுமே வந்து நீங்கள் ஜெயிச்சு நிறைய பணம் சம்பாதிக்கவே முடியாது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரம்மி விளையாடி ஒரு புல்லட் ஜெயித்தேன் நான் ரம்மி விளையாடி பத்தாயிரம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க இது எல்லாமே சுத்த சூதாடி இந்த உலகத்தில் பணக்காரானவங்க யாருமே கிடையாது சூதாடி இந்த உலகத்தில் நல்லா இருந்தவங்க யாருமே கிடையாது அப்படியே ஒருவேளை நீங்க வந்து இந்த சீட்டு விளையாட்டில் விளையாடி நீங்க பத்தாயிரம் ஜெயித்தாலும் கூட அங்கே எத்தனையோ பேர் தோத்துருக்காங்க அப்படி தோத்தவங்களுடைய பணத்தை தான் நீங்கள் வாங்குறீங்க தோத்தவன் எல்லாருமே வந்து சாபம் விட்டுக்கிட்டு தான் இருப்பான் நாசமாக போயிச்சு பணம் அப்படின்னு சொல்லி தான் திட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ அத்தனை பேர் திட்டி சாபமாக போட்ட அந்த காசை வந்து நீங்கள் ஜெயித்து வாங்குறது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து பாருங்க ஒருபோதும் இந்த மாதிரியான சூதாட்டத்தில் நீங்கள் சிக்கி சீரழிஞ்சு போகாதீங்க என்னுடைய சேனலில் சூதாட்டம் அதுவும் முக்கியமாக இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைசஸில் சூதாடுறது அப்படிங்கிறது எவ்வளவு ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் விழிப்புணர்வு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஒருபோதும் சூதாட்டத்தில் சிக்கி சீரழிஞ்சு போயிடாதீங்க அது மூலமா நீங்க ஒருபோதும் பணக்காரங்கள் ஆக முடியாது இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் ஏமாத்துறதுல இப்போ ரீசண்டாக வந்து ஒரு ட்ரெண்டு வந்து வந்துட்டுருக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் நீங்கள் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கோம் என்ன அப்படின்னா மணி லென் பண்ணக்கூடிய ஆப் வந்து நிறைய இருக்குது அதாவது பணம் கடன் கொடுக்கக்கூடிய நிறைய ஆப் வந்து இப்போ நிறைய வந்து ஆப் ஸ்டோரில் வருது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரரூபா உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் கொடுங்க உங்களுக்கு இன்ஸ்டண்டாக வந்து உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஆப்ஸ் இப்போ நிறைய வந்து வந்துகிட்டு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபான்னு சொல்லி நீங்கள் அதில் கடன் வாங்குனீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து அதில் மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்குது உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே உங்களுக்கு வந்து சும்மா வந்து கடன் கொடுக்க மாட்டாங்க அந்த கொடுக்குற கடனில் வந்து ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அதில் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முழு வாழ்க்கையும் வந்து அவங்க அடிமை அப்படி நீங்கள் வந்து எங்களுக்கு அடிமடா அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் அவங்க எழுதி வச்சுட்டு அதில் கையெழுத்து போட்டுட்டு தான் நீங்கள் வந்து அந்த அந்த காசு வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு சில ரொம்ப மோசமான ஒரு சில வேதனையான நியூஸ் எல்லாம் வருது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து முதலாவது கடன் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அதை திரும்பி வாங்கிறதுக்கு வந்து ரொம்ப மோசமான வழிகளை கையாளுடாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து இப்போ மெதுவாக வந்து பல இடங்களில் பல போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது அதனால் இப்படி வந்து நாங்கள் உங்களுக்கு பணம் தரோம் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் நாங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு கடன் தரோம் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து அந்த பணத்தை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரியான இடத்துல போய் நீங்கள் கடன் வாங்காதீங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கே வந்து ஆபத்தாக முடியும் அதனால் இன்றைக்கி இருக்கிற இந்த சோஷியல் மீடியா மூலமாக பல நபர்கள் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேரை ஏமாற்றிய வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்காமலே வந்து பெரிய நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு உழைக்காமலே ரொம்ப ஈஸியாக வந்து பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி மாணவர்களுடைய மனதிலே விதைக்கப்பட்டு கொண்டு இருக்குது இது ரொம்ப 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 தவறான ஒரு எண்ணம் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்விச் செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு காலத்தில் படிப்பு கிடைக்காது அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து இன்றைக்கு எல்லாரும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம் இன்றைக்கி ஒரு சில நபர்களுடைய இப்படிப்பட்ட மோசமான தன்னலம் சார்ந்த இப்படிப்பட்ட செயல்களினால் படிப்பு நீங்கள் இழந்து போகாதீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த துறையில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக நீங்கள் கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைத்தால் மட்டுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதற்கு வந்து சோஷியல் மீடியாவும் விதிவிலக்கு கிடையாது ஸோ சோஷியல் மீடியாலையும் நீங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கணும் கடினமாக உழைக்கணும் தொடர்ந்து நீங்கள் உழைக்கணும் அப்படி உழைத்தால் மட்டுமே ஒரு சரியான ஒரு வெற்றியை நோக்கி உங்களால் போக முடியும் ரொம்ப ஈஸியாக சோஷியல் மீடியாவில் வந்து பணம் சம்பாதிச்சிடலாம் ஆப்பிளை இன்ஸ்டால் பண்ணி பணம் சம்பாதிச்சிடலாம் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணி பணம் சம்பாதிச்சிடலாம் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக காப்பி பண்ணி போட்டு பணம் சம்பாதிச்சிடலாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுடைய மனதில் இருந்தால் இன்றைக்கே அதை மாற்றிக்கொள்ளுங்கள் புதிய வகுப்புகளுக்கு போய் நல்லா படிங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்க அந்த வேலைக்கு என்ன திறமை தேவை அப்படிங்கிறத தேடி பார்த்து அதில் வந்து உங்களை நீங்கள் பயிற்சி வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறவங்க உண்மையிலேயே வந்து நீங்கள் அந்த இடத்துல கடினமாக உழைங்க கண்டிப்பாக வெற்றி வந்து உங்களை தேடி வரும் இந்த விழிப்புணர்வு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்க சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துறதுக்கு மறக்காதீங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ